வணக்கம், நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இப்போ ஜென்ரலாகவே ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோன்னா சைனீஸ் டிஷ்ஷஸ் தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவோம், ஆனால் நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் சில்லி கார்லிக் நூடுல்ஸ். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி, தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு இதில் 300 கிராம் ஹக்கா நூடுல்ஸ் போட்டு வேக வைக்கணும். முக்கால்வாசி வெந்த பிறகு வெந்த நூடுல்ஸை வடிகட்டி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை விட்டு இதில் 1 டேபிள்ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, மெலிசாக நறுக்கின வெங்காயம் 1, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 1 சேர்த்து இந்த வெங்காயத்தை 2 நிமிஷம் வதக்கணும். வதக்கின பிறகு இதில் மெலிசாக நறுக்கின கேரட் 1, மெலிசாக நறுக்கின கோஸ் 1 கப், மெலிசாக நறுக்கின மஞ்சள் குடமிளகாய் 1/2, மெலிசாக நறுக்கின சிகப்பு குடமிளகாய் 1/2, மெலிசாக நறுக்கின பச்சை குடமிளகாய் 1/2, அடுத்தது வெங்காயத்தாலில் வெள்ளை பாகம் அதுவும் நறுக்கி இதில் போட்டு 1-5 நிமிஷம் நல்லா வதக்கணும். 5 நிமிஷம் கழித்து இதில் 2 டீஸ்பூன் வினிகர், 2 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் மிளகு பொடி, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த சாஸ் எல்லாம் காய்கறியோடய நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கடைசியில் இந்த வேக வச்ச நூடுல்ஸும் அதில் சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா சில்லி கார்லிக் நூடுல்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது. உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் போட்டுக்கலாம். நூடுல்ஸை இறக்கிறதுக்கு முன்னாடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தாள் பச்சை அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சில்லி கார்லிக் நூடுல்ஸை சூடாக சாப்பிடுங்க. இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட, பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்பெஷல் சில்லி கார்லிக் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இது நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூ கேன் கெட் அ காப்பி ஆஃப் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் ஆன் 21 ஃப்ரேம்.